சென்னை பல்லாவரத்தில் உள்ள பம்மல் பிரதான சாலையில் பாதாள சாக்கடை பணிகள் நிறைவடைந்தும் சாலையை சீரமைக்காததால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதுபற்றிய கூடுதல் தகவல்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் ஐயப்பன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ஐயப்பன், சொல்லுங்க, இந்த பணிகள் எப்போது நிறைவடைந்தது? ஏன் இன்னும் சாலை சீரமைக்கப்படவில்லை? இதனால் வாகன ஓட்டிகள் சந்தித்து வரும் இன்னல்கள் என்ன? அவர்கள் அரசுக்கு வைக்கும் கோரிக்கை என்னவாக உள்ளது? வணக்கமும்மா. அதாவது சென்னை பல்லாவரம், அதாவது சென்னையின் புறநகர் பகுதியாக இருக்கக்கூடிய பல்லாவரத்தில் அதனுடைய பம்மல் மெயின் ரோடு பிரதான சாலையில் இந்த பாதாள சாக்கடை பணியானது கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு நடைபெற்றிருக்கிறது. எனினும் அந்த பாதாள சாக்கடை பணி நிறைவு அடைந்த பிறகு அந்த சாலையினை முழுமையாக அதாவது அதனை ஒழுங்காக சீரமைக்காமல் நகராட்சி அதிகாரிகள் அலட்சிய போக்குடன் செயல்பட்டதால் தற்போது இந்த சாலை முழுக்கவே மிகுந்த ஒரு வாகன போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதன் விளைவாக பள்ளி கல்லூரி வேலைக்கு செல்லக்கூடிய நபர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். குறிப்பாக இந்த சாலையை பொறுத்த முட்டிலும் குறுகலான சாலையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு நாளைக்கு பல்லாயிரக்கணக்கானோர் இந்த சாலையினை பயன்படுத்தி வருகிறார்கள். அவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். அது மட்டுமின்றி சமீபத்தில் கடந்த ஒரு வாரமாக அவ்வப்போது மழை பெய்திருக்கக்கூடிய நிலையில் சாலை முழுவதுமே சேரும் சகதியுமாக இருப்பதால் பாதசாரிகள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகிறார்கள் என்றே கூறலாம். இது குறித்து நகராட்சி அதிகாரிகளிடம் பல முறை அவர்கள் கோரிக்கையை முன்வைத்த போதும் இந்த சாலையினை தொடர்ச்சியாக அதிகாரிகள் புறக்கணித்து வருவதால் இந்த பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். அது மட்டுமின்றி நாம் செய்தி சேகரிப்பதை அறிந்து இப்பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் வந்து இந்த சாலையினை அந்த சாலை போக்குவரத்தினை சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்த மட்டிலும் இந்த பகுதி மக்களினுடைய பிரதான கோரிக்கையாக இருப்பது, அதாவது பம்மல் மெயின் ரோடை பொறுத்த மட்டிலும் இங்கிருந்து குன்றத்தூர் வரை செல்லக்கூடிய அனகாபுத்தூர் வரை செல்லக்கூடிய இந்த ஒரு பிரதான சாலையை சரி செய்து இந்த சாலையை, அதாவது தார் சாலையினை அமைத்து மக்கள் பயன்பாட்டிற்காக உடனடியாக தர வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. உமா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ஐயப்பன்.